அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விடயம், யாழ்ப்பாணத்தில் ஃபைபர் என்று ஒரு மூலப்பொருளை கொண்டு சிற்பங்கள் மற்றும் பல வேலைகளை செய்கிற ஒரு தொழிலகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தொழிலகம் யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் சந்தியில் யாழ்ப்பாணம் வரவேற்பு பலகைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல என்னென்ன வேலைகள் நடக்குதுண்டு நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த இடத்துல காணப்படுற சிற்பங்கள் பல பகுதிகளாக செய்யப்பட்டு ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு உருவாக்கப்படுது. இரண்டு கைகளும் இல்லாமல் காணப்படும் இந்த சிற்பத்துக்கு கைகளை எப்படி இணைக்கிறார் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். இணைப்பதற்கு ஒரு கலவையை தயாரித்து கொண்டிருக்கிறார். இந்த கலவையால் தான் இரண்டு கைகளையும் அந்த சிற்பத்தோடு தொட்ட போகிறார். அந்த செயல்முறையை நாங்கள் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த கலவையை இணைக்க வேண்டிய இரண்டு பாகங்களின் மேற்பரப்புகளையும் வைத்து இரண்டு பாகங்களையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்க போகிறார். அந்த செயல்முறையை நாங்கள் இதில் பார்ப்போம் எப்படி இருக்கின்றது. இணைக்கப்பட்ட பகுதிகள் சிறிது நேரத்துக்கு உலரும் வரை அதே நிலையிலேயே பேணப்பட வேண்டும். அதுவரை அந்த நிலையிலேயே அந்த பாகங்கள் பிடித்து வைத்திருக்கப்பட வேண்டும். அண்ணா, இந்த ஃபைபர் வந்து ஆரம்ப காலத்தில் என்னென்னதுக்கு பாவிக்கப்பட்டது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து முதல் கடலுக்கு போட்டு தான் பயன்பட்டது. அப்புறம் இப்படி ஒரு வேலையை கண்டுபிடிச்சி செய்ய வழிகிட்டேன். இது வந்து ஃபைபரில் வந்து எல்லாமே செய்யலாம், ஒன்றுமே செய்யலான் இல்லை. எதுவும் அனுபவத்தில் எல்லாமே செய்ய வேணாம். இவ்வளவு இப்போ செய்திருக்கிறோம். இந்த கடையில் வந்து மோட்டு சைக்கிள், கவலிகள், பவர்கள், இல்லை இந்த கார் பவர்கள், பெரிய டிக்கெட் பவர்கள், எல்லா பார்ட்ஸுமே வேறுமங்கள் ஒட்டுறதுக்கு எல்லாமே ஃபைபர்லாம் இப்போ கூடுதலாக செய்கிறோம். ஃபைபரில் ஒட்டு வேலையும் அதுதான் செய்கிறோம். நாங்கள் செய்கிற வேலை கோயில் வாகனங்கள் செய்கிறாங்க, கல்யாண மண்டபங்கள் செய்கிறாங்க, இனி கரக்கடையே வெளியே போட்டிகள் கப்பல்கள் வேலை செய்கிறாங்க. அது எல்லா வேலையுமே செய்வாங்க. இந்த ஃபைபரினால் தயாரிக்கப்படுற பொருட்களின் அனுகூலம் என்று பார்க்க போனால், இவை எந்த பெரிய பொருட்களாக இருந்தாலும் மிகவும் குறைந்த பாரத்திலேயே காணப்படும். அதனால் நாங்கள் பெரிய பொருட்களையும் இலகுவாக வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லலாம். மற்றது, இந்த பொருட்கள் கீழே விழுந்தாலும் இலகுவில் உடையாது. இவை இரண்டும் இதன் பிரதான அனுகூலமாக காணப்படுது. அதே நேரத்தில் இதன் முக்கியமான பிரதிகூலம் என்று பார்க்க போனால், இந்த வேஸ்டேஜ் வந்து ஒரு உட்காத கழிவுகள் சூழல் மாசுபடுதலை ஏற்படுத்தும். ஆனால் பிளாஸ்டிக் பொருட்களுடன் ஒப்பிடும்போது இவை உடையாதென்ற காரணத்தினால் இந்த கழிவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் மிக குறைவாகவே இருக்கும். இந்த ஃபைபர்னால் உருவாக்கப்படுற சிற்பங்கள் அனைத்தும் பல பகுதிகளாக தனித்தனியாக உருவாக்கப்பட்டு ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டே சிற்பங்களாக உருவாக்கப்படுகிறது. இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உருவாக்கப்பட்ட சில பகுதிகளை தான் பார்க்குறீங்க. இவற்றை ஒன்றாக இணைச்சு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிற்பம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சிற்பங்கள் தயாரிக்கப்படும் போது அதன் மாதிரி அச்சுக்களின் மேலேயே இந்த ஃபைபர் பொருட்கள் ஒட்டப்பட்டு உருவாக்கப்படுது. இந்த தொழிலக உரிமையாளர் என்ற தொலைபேசி இலக்கம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை இருப்பின்
அவரை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தொழில் சம்பந்தமான காணொளிகள் எங்கட யூடியூப் தளத்தில் வரணுமென்றால் அவற்றை கருத்து பட்டியலில் தெரிவிங்க. அதையும் காணொளிகளாக எடுத்து எங்கட யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். நான் இந்த குதிரையெல்லாம் தொடக்கத்தில் மஜ்ஜெழுது செய்கிறதுக்கு கொஞ்சம் அனுபவம் குறைவாக இருந்து குறை குறை நாங்கள் இந்த குதிரையெல்லாம் இப்போ நான் செய்ய வேண்டிக்கிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயா போயிட்டு இந்த தீவனையெல்லாம் 10 வருஷத்துக்கு மேற்பட்டு செய்ய வேண்டிக்கிட்டோம். இதே இப்போ செய்துட்டு இருக்கிறேன் நாங்கள் நடிகை வருதே இப்போ பிளானட் வர வர வரைக்கும் மாற்றி செய்துட்டே இருக்கோம். எங்கட யூடியூப் தளத்தில் வர்ற எல்லா காணொலிகளையும் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு எங்கட யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினை அழுத்தி ஹோல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா காணொலிகளையும் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜால் யூடியூப். நன்றி.